வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பேபிக்கான டிசைனர் டாப் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். கிளாத்து பாருங்கள், நாலாக ஃபோல்டிங் பண்ணி போட்டிருக்கேன். கிளாத்தோட லென்த்து பார்த்திங்கன்னா 9.5 inches, 9.5 inches இருக்குது, 9.5 inches. இப்போ வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து 5 inch மார்க் பண்ணிக்கிறோம், 5 inches ஃபுல் ஷோல்டர். அண்ட் ஃபுல் ஷோல்டர் கிட்டேருந்து டவுனில் வந்து 4.5 inches வந்து ஆர்மோல் மார்க் பண்ணிக்கிறோம். 4.5 inches ஆர்மோல் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ செஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா வளைவு, ஹார்மோல் ஷேப்க்காக வளைவு வரைஞ்சிக்கிறோம். இப்போ செஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7 inches ப்ளஸ் 1 inch எக்ஸ்ட்ரா, ஸோ டோட்டல் 8 inches வைக்கிறேன். அண்ட் வெஸ்ட்டோட விடுத்து பார்த்திங்கன்னா 7.5, 7.5 inches வந்து வெஸ்ட்டோட விடுத்து வைக்கிறேன். இப்போது செஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் லைன் போட்டுக்கலாம், லைக் சரிவாக வரும் லைட்டாக, ஏன்னா 1/2 inch வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நெக்கு வந்து நெக்கோட விடுத்து 2 inches, நெக்கோட லென்த்து பார்த்திங்கன்னா 3 inches மார்க் பண்ணிக்கிறோம். ரவுண்ட் நெக் கட் பண்ண போகிறோம், ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் வந்து சேம் அளவில் ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிக்க போகிறோம் ஒரே மெஷர்மெண்ட்டில். கட் பண்ணியாச்சு இப்போ கிளாத்து. இப்போ நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 2 piece கிடச்சிருக்கும். பாருங்கள், ஷோல்டர் வந்து அட்டாச் ஆகிருந்தது, ஸோ ஷோல்டர் வந்து அட்டாச் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அட்டாச் இல்லாமல் இருந்தாலும் ஓகே, இது அட்டாச்சில் இருந்துச்சுன்னா அந்த ஷோல்டரோட சென்டரில் கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 piece கிடச்சிருக்கும். இப்போ பேக் பார்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த நெக்கோட சென்டரில் வந்து நம்ம 2 inch மார்க் பண்ணிவிட்டு சென்டராக அந்த 2 inch நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹுக்ஸுக்காக நம்ம இந்த சென்டர் கட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த ஹுக்ஸு வந்து திருப்ப போகிறோம். கிளாத்தை வந்து ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி நல்ல பக்கம் வச்சுக்கோங்க. அண்ட் இது பாருங்கள், ஒரு 4 inch விடுத்தோம், 4 inch லென்த்தும் இருக்க கிளாத்து, மூணு பக்கமும் மடிச்சுட்டு அதனோட சென்டர்லேயும் 2 inch நம்ம கட் பண்ணிவிட்டு அதனோட நல்ல பக்கமும் கிளாத்தோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம கட் பண்ணோம் பாருங்கள், அது பக்கத்துலேயே ஒரு 1/2 inch அளவுக்கு ஸ்டிச் போட்டுட்டு வரணும். போட்டுட்டு அப்புறம் அந்த ஸ்டிச்சிங்குள்ளவே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து நம்ம பேக் சைடு வந்து ராங் சைடு வந்து திருப்பிக்கணும். அந்த ஹுக்ஸ் பீஸ் அட்டாச் பண்ண கிளாத்தை திருப்பிட்டு பதிவு தையல் வந்து அது மேலேயே இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், பதிவு தையல் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டு பீஸு, ஃப்ரண்ட்டு பீஸோட நல்ல பக்கமும் பேக் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ராங் சைடில் ஷோல்டர் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஷோல்டர் அட்டாச் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் எடுத்துக்கணும். கிராஸ் பீஸோட ஒரு எட்ஜை இந்த மாதிரி பேக் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு எட்ஜு வந்து ஒரு 1/2 inch மடிச்சுட்டு அந்த ஹுக்ஸோட ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ரவுண்டாக கிராஸ் பீஸை வந்து நம்ம ஒரு 1/2 inch அளவுக்கு நெக் ஷேப்புக்கே அட்டாச் பண்ணிட்டு வரணும். பாருங்கள், அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அந்த 1/2 inch சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் போட்டுக்கணும் ஸ்டிச்சிங்குள்ளவே. அப்போ தான் நம்ம திருப்பி நம்ம மடித்து தைக்கும் போது ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டு சைடு வந்து திருப்பிட்டு அந்த கிராஸ் பீஸை வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணி அந்த ரவுண்டு ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங் பண்ணி அதனோட எட்ஜஸில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வரணும். இப்போ நெக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா ராங் சைடு திருப்பிட்டு இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி மடித்து தைச்சிக்க போகிறோம். டபுள் ஃபோல்டிங் பண்ணி மடித்து தைக்க போகிறோம். ரெண்டு பக்கமும் சேம் அதே மாதிரி மடித்து தைச்சிக்கணும் டபுள் ஃபோல்டிங் பண்ணி. உங்களுக்கு கிராஸ் பீஸ் வேணுனாலும் நீங்கள் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம் நெக்கு கொடுத்த மாதிரியே. இந்த பீஸ் பாருங்கள், ஒரு லாங் ஸ்ட்ரிப்ஸு, இது வந்து 5 inches லென்த்தும் ஒரு 30 inch 30 inches லென்த்தும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்துக்கணும். கீழே பார்த்திங்கன்னா டபுள் ஃபோல்டிங் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். கீழே மடித்து ஸ்டிச் பண்ணதும் மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரில் வைக்கணும், ஃப்ளிட்ஸ் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த லென்த்து பீஸை 2 piece இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நம்ம 2 piece ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாத்தோட நல்ல பக்கமும் இதனோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வரணும். இப்போ பாருங்கள், சைடு அட்டாச் பண்ணிக்கலாம். சைடு அட்டாச்சும் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ராக் வந்து ரெடி ஆயிருச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். ஃப்ராக் பார்த்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸ் பேபிக்கான மெஷர்மெண்ட்டில் நம்ம கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் பேபிஸோட மெஷர்மெண்ட் வச்சு ஃப்ராக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்டிச் பண்ண. நன்றி நண்பர்களே.